ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் சேலம் ரங்கநாதனின் அனந்த கோடி நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இந்த மாதிரி சொற்கட்டுகள் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு. இப்போ அடுத்தது வந்து ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, நீங்கள் கோர்வைகள்னு கேள்விப்பட்டிருப்பேன். கோர்வை வாசித்தான் சூப்பராக இருந்தது அப்படிமோ, இந்த கோர்வைனா என்ன, அது வந்து ஆரம்ப பாடத்தில் எப்படி வர்றது, அதை எப்படி எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்துட்டுருக்கோம். அதாவது என்ன கோர்வை அப்படின்னா, ஒரு பூர்வாங்கம் ஒரு உத்தராங்கம், அதாவது ஒரு எண், ஒரு ஆரம்பம், ஒரு பிகினிங், அது பேர் சேர்ந்து வர்றதை தான் கோர்வைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, கோர்வைனா அதுக்கு மேக்சிமம் மூணு தரம் தான் வாசிக்கணும், ஒரு தரம் இல்லைன்னா மூணு தரம். ஆனால் சம்பிரதாயப்படி த்ரீ டைம்ஸ் வாசிக்கிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கோர்வை வாசி காமிக்கிறேன், அது மூன்று தரம் வாசிக்கும் போது நாங்கள் எப்படி வாசிக்கிறோங்கிறது உங்களுக்கு காமிச்சோன்னா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது. மெயினாக என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கணுங்கிறது தான் உள் நோக்கம். இது வந்து எங்களோட டேலண்ட்டை பிரதிபலிக்கிறதா அர்த்தமாக எடுத்துக்கவே வேண்டாம் எந்த ஒரு நேயர்களும். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு வருஷம் வாசிக்கிறார், அந்த ஒரு வருஷம் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுறார் அப்படின்னா, அந்த கோர்வைகளோட ஒரு வருஷங்கிறது கண்டினியூஸாக வாசிச்சுட்டே இருந்தால் எப்படி கிடைக்குங்கிறது தான் சொல்கிறேன். அதுக்கு நீ ஒரு வருஷத்துக்கு மேலே வாசிக்க வேண்டாமான்னு கேட்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கோர்வை வாசிக்க காமிக்கிறேன். இப்படி ஒரு கோர்வை வரும், கேட்குற ஆடியன்ஸ் ஒரு எங்கேயோ இடத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகும், அவங்களுக்கு கோர்வை தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பார்க்கும்போதே ஆஹா நான் வாசிக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் உங்களோட கை அமைப்பு தான். ஸோ நீங்கள் அமைப்பை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கவனிச்சே ஆகணும். இது மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுப்போம். ஒரு பையனுக்கு வரல அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதரா, அந்த கோர்வை எடுத்து ஒரு 50 டைம்ஸ் வாசி அப்படி எங்கள் வாத்தியாரலாம் அப்படி தான் சொல்லுவார். எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு வேர்டு இருக்கும், அனுபவத்தில் பார்த்தேன்னா ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்ல டேலண்டாக இருக்காங்க, நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்குது, எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தரிங்க டக்கு தான் அவங்க அப்படின்னா எவ்வளோடான்னு ஒரு பையன் கேட்பேன், அவன் அழகாக 9 மாத்திரை சார் அப்படிம்பான். அது 9 மாத்திரையாக கிடையாது, யோசிச்சு பதில் சொல்ல மாட்டான். சரி யோசிச்சு பதில் சொல்கிறான் அப்படின்னு, தரிங்க டக்கு தான் அப்படின்னா சார் 6 மாத்திரை. அப்புறம் ஒரு செகண்டில் அவன் வந்து பதிலுக்கு தான் தயாராக இருக்கானே தவிர, அந்த சப்தத்தை கேட்கும் போதே அந்த மாத்திரை கணக்கு நம்ம சொல்லணுங்கிறது லேர்னிங். இது வந்து வாத்தியார்கிட்ட தான் கிடைக்கும். திடீர்னு பாட அடிக்கும்போது தான் இங்கே டக்க தான் இங்கே டக்க தான் இங்கே அவரோட கேட்பேன், அவனுக்கு அந்த பிளானே இருக்காது அன்னைக்கு. தரிங்க டக்க தரிங்க டக்க தான் தத்தடி இங்க டக்க தத்தடி இங்க டக்க தான் அது அதனால் அவன் அப்போ ததிங்கிற சப்தத்தை கவனிக்கணும். இப்போ கோர்வேலேருந்து ஏன் அங்கே போகிறேன்னா, அந்த கோர்வேல ததிங்கடகம் தத்ததிங்கடகம் இப்படிலாம் வரும்போது புரிஞ்சு படிக்கும் போது என்ன ஆகும்னா, நாளைக்கு நீங்களே ஒரு கோர்வை கம்போஸ் பண்ணலாம். நீங்கன்னா ஸ்டூடெண்ட். இது வந்து நமக்கு அனுபவத்தில் தான் கிடைக்கும், ப்ராக்டிஸில் தான் கிடைக்கும், வாத்தியாரை தேடி போனால் தான் கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நான் ஒரு பேசிக் கோர்வை வாசிச்சு காமிச்சேன் இல்லையா, இப்போ ரெகுலராக வாசிச்சு கையில் வெயிட் வந்துடுது நல்லா, அப்போ இந்த கோர்வை வாசிக்கூடாது, இந்த கோர்வை ப்ராக்டிஸ் மட்டும் தான். இதே ஸ்டேஜுக்கு போகிறோம் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னா, இந்த சிம்பிள் கோர்வையோட இப்போ ஒரு அழகான கோர்வை வாசிச்சு காமிக்கிறேன், அது உங்களுக்கு எப்படி ஆனந்தமாக இருக்கும் பாருங்களேன். Thank you.
30 தடவை வாசிக்கணும். ஒரு கோர்வனா நான் எவ்வளோ தடவை சொன்னேன், ஒரு 3 தடவை வாசித்தா ஒரு கோர்வையோட சம்பிரதாயம் கம்ப்ளீட் ஆகும். ஆஸ் கோர்வை ஸ்டேஜில், அது ஸ்டேஜில் நம்ம 6-7 தடவை வாசிக்கக்கூடாது. பட் அந்த 3 தடவை வாசிக்கிறதுக்கு வீட்டில் நம்மளோட உழைப்பு பல நாட்கள் போகும். ஆனால் ஸ்டேஜில் ஒரு ஃப்ளாஷில் அடிச்சிருவோம், அதுதான் சீக்ரெட். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோர்வை எடுத்து, ஒரு நாளைக்கு ஆதித்தாலம், உங்களுக்கு மிஸ்ரச்சாப்பில் நடந்துட்டு இருக்கும் பாடம், மிஸ்ரச்சாப்பு கோர்வை இல்லை கண்டச்சாப்பு, எந்த கோர்வை வேணால் எடுத்து வாசிக்கலாம். ஆனால் தொடர்ந்து வாசிட்டு இருக்கணும். நீங்களே உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 20 நிமிஷம் நான் கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு வாசிக்கும் போது என்னென்னா, முதல்ல என்னோடய வாசிப்புக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ரசிக்கணும். நான் ஓ எனக்கு அப்படி தலையை தலையை ஆட்டினேன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸு போகும். ஆடியன்ஸ் போயிடுதுன்னா கண்டிப்பாக கிளாப்ஸ் வரும். இது வந்து ஓப்பன் ட்ரூத், எந்த ஆர்டிஸ்ட்டை வேணால் கேட்கலாம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடை போட்டுன்னு வாசிக்கிறோம், நான் தலையாட்டாமையே வெறுமை பொம்மை மாதிரி, அப்போ எனக்கு ஒரு உணர்ச்சியே வரல இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரசிச்சு அழகாக வாசிக்கும் போது டெக்னிக் எல்லாம் ஒன்று தான். இது சர்வலகுக்கு உண்டான ஒரு முறைப்படி வாசிக்கக்கூடிய ஒரு பாடங்கள், ஒரு சொற்கட்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் முறைப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் எங்கள் ஸ்கூலில் நடந்துட்டுருக்கு. பசங்கள் நிறைய பேர் வந்து கற்றுட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த அனுபவத்தை பெறணுங்கிறது என்னோட ஆசை. பெற்றுக்கொள்வோம், வாசிப்போம், இசையுடன் பயணிப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரங்கநாதன்.